ஒரு மனிதன் ஒரு செய்தியை தன்னுடைய பேஜிலே போடுகிறான், தன்னுடைய ஒரு வாய்ஸ் கட்டின் மூலமாக வாட்ஸ்அப்பிலே அனுப்புகிறான். நாங்கள் பார்க்கிறோம் செய்தி ஆச்சரியமாக இருக்கிறது, அல்லது செய்தி புதிதாக இருக்கின்றது, வித்தியாசமாக இருக்கின்றது, நடப்பதற்கும் சாத்தியமாகவே இருக்கின்றது. அதனால் நாங்கள் அடுத்தவர்களுக்கு என்ன செய்கிறோம், அதை ஷேர் பண்ணி விடுகிறோம். அதே மாதிரி அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி இந்த நவீன தொடர்பாடல்கள் சோசியல் மீடியாக்களுக்கு எங்களுடைய சமூகம் அடிமைப்பட்டிருக்கிறதுனால் செய்திகளுடைய உண்மைத்தன்மையை நாங்கள் விலங்கெடுக்காமல் அப்படியே அடுத்தவர்களுக்கு பரப்புகிறோம். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் அது எப்பேற்பட்ட வதந்திகளாக இருக்கலாம், பச்சையான பொய்யாக இருக்கலாம், ஆனால் அது பற்றி விசாரிப்பதற்கு கூட நேரம் கிடையாது. அந்த அளவுக்கு நாங்கள் அந்த இரண்டு சோசியல் மீடியாக்களுக்கும் அடிமைப்பட்டிருக்கிறோம். அதனால் சகோதரர்களே, முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் காலம் முன்னேற முன்னேற எந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்து கொண்டு ஒவ்வொரு சாதனங்கள் வருகிறதோ, இது ஹராமா ஹலால், இது பாவிக்க முடியுமா முடியாதான்ற கேள்வி வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த கேள்விக்கு பதில், இப்போ எங்களுக்கு ஹதீஸில் குர்ஆனில் போய் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் பாவிக்கலாமான்னு தேடினா கிடைக்குமா? கிடைக்காது. ஆனால் இது பாவிக்க முடியுமா முடியாதா என்பதற்குரிய சில அடிப்படைகளை தேடலாம். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், ஒருத்தருங்கள்ட்ட கேட்குறார் ஃபேஸ்புக் பாவிக்கலாமா அல்லது வாட்ஸ்அப் பாவிக்கலாமான்னு, நாங்கள் என்ன சொல்கிறோம், பாவிக்கலாம், நிபந்தனைகளோடு பாவிக்கலாம். இதனை சொல்றோம், என்ன நிபந்தனை சொல்கிற நேரத்தில் தான் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் நாங்கள் பொதுவாக ஒரு மனிதன் பேசுகின்ற நேரத்தில் எப்படி பேச வேண்டுமோ, ஒரு மனிதனுக்கு ஒரு செய்தியை சொல்லுகின்ற நேரத்தில் எப்படி சொல்ல வேண்டுமோ, ஒரு தகவலை இன்னொருத்தருக்கு நாங்கள் பாஸ் பண்ணுகின்ற நேரத்தில், பரிமாறுகின்ற நேரத்தில் எந்த ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டுமோ, இதே ஒழுக்கங்களை தான் அதிலையும் கடைபிடிக்கும். பாருங்க சகோதரர்களே, சைத்தானுடைய அந்த வலைப்பின்னல் இன்றைக்கு மனிதனை கொண்டு போய் எங்க கொண்டு போய் விட்றண்டா? ஒரு காலம் இருந்தது ஒரு பொய்ய ஒரு வதந்திய பரப்புறதாக இருந்தால் ஒருவர் இன்னொருத்தர் போய் சொல்லணும், அவர் இன்னொருத்தர் போய் சொல்லணும், அல்லது கூடினால் ஒரு பகிரங்கமாக சொல்வதாக இருந்தால் ஒரு குடும்பத்தில் ஒரு ஒரு நிகழ்ச்சியில் அல்லது ஒரு 100 பேர் 150 பேர் முன்னாடி ஒரு செய்தியை சொல்லலாம், ஒருத்தரை பற்றி சீரழிக்கலாம். இப்படி தான் ஒரு காலம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு ஒரு மனிதனை தலைகுனிய செய்வதற்கு, ஒரு மனிதர் சம்பந்தமான வதந்தியை பரப்புவதற்கு ஒரு செகண்ட் போதும். யாராவது ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னால் நினச்சி பார்த்துருப்பாங்களா? ஒரு செகண்டில், ஒரு நிமிடத்தில் ஒரு மனிதனுடைய மானத்தை எல்லாருக்கும் முன்னாடியும் சீரழிக்க முடியும், ஒரு மனிதனை பற்றிய தப்பான கருத்தை சமூகத்தில் பகிர்ந்து கொள்ள முடியும்னு யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் சகோதரர், இன்றைக்கு இலங்கை நாட்டில் மட்டுமல்ல, ஒரு நிமிஷத்தில் ஒரு செகண்டில் ஒரு மனிதனை பற்றி முழு உலகத்துக்கும் செய்தியை பரப்பிடலாம். இப்போ ஃபேஸ்புக்கில் உதாரணத்துக்கு 5000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறன்னு வச்சுக்கிறோம், 5000 பேர் என்னோடு இருக்கிறாங்க, நான் ஒரு போஸ்ட்டை போடுறேன், 5000 பேர் பார்ப்பார்கள், அவர்களுக்கு பிடிச்சிருந்து அதை அவர்கள் ஷேர் பண்ணுவார்கள், இன்னும் 5000 பேருக்கு போகும், அதுலேயும் நம்ம 1000 பேர் 5000, இப்படி நிமிடக்கணக்கில் லட்சோப லட்சக்கணக்கு மக்களுக்கு அந்த வதந்தி பரவுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதுக்கெல்லாம் ஒரு கட்டுக்கோப்பை இஸ்லாம் வைத்திருக்கிறது. நான் ஏன் அதாவது வதந்திகளும் விபரீதங்களும் தலைப்பில் ஃபஸ்ட்டுக்கே ஃபேஸ்புக்கையும் வாட்ஸ்அப்பையும் பேசுகிறேன் என்றால், இன்றைக்கு ஒருவர் சம்பந்தமான வதந்தியை பசார் பசாராக போய் சொல்கிறது அல்லது பக்கத்து வீட்டில் கொண்டு போய் பேசிக்கொண்டிருக்கிறது, இது மிச்சம் குறும். இன்றைக்கி பரவலாக 99% வதந்திகள் பரப்பப்படுவது இந்த சோசியல் மீடியாக்களால் தான். அதிலும் குறிப்பாக சகோதரர்களே, முஸ்லீம் சகோதரர்களுடைய மானம் கப்பலில் ஏற்றப்படுகின்றன, ஒரு பெண்ணுடைய மானம் அது பகிரங்கப்படுத்தப்படுகின்றன, ஒரு பெரிய நல்ல அந்தஸ்தோடு கௌரவத்தோடு சமூகத்தில் இருக்கக்கூடியவர் சம்பந்தமான வதந்திகள் சமூகத்தில் பரவலாக பரப்பப்படுகின்றது என்றால் இதுக்குரிய காரணம் என்ன தெரியுமா? ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு எல்லைக்குள் எங்களுடைய மக்களை நாங்கள் வைக்க தவறிவிட்டோம் சகோதரர்களே. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறார்கள், அத்ததுரூன மல் கீபா, கீபத்தா என்னென்னு தெரியுமான்னு கேட்குறாங்க, அதாவது புறம் பேசுறது என்றாங்க. அப்போ சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் தான் தெரியும். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, தி குருக அஹாக பிமா யக்ரா, ஒரு மனிதனை பற்றி நீங்கள் சொல்லுவீர்கள், அந்த செய்தியை நீங்கள் யாரை பற்றி சொல்கிறீங்களோ அவருக்கு தெரிந்தால் அவர் அதை வெறுப்பார், அவர் விரும்ப மாட்டார். இப்படி விரும்பாத ஒரு செய்தியை நீங்கள் சொல்வது தான் புறமாக இருக்கிறது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்பொழுது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அஃபரஐத இன் கான ஃபி அஹீமா அகூல், நான் சொல்லுகின்ற ஒரு செய்தி உண்மையிலேயே அவர்கிட்ட இருக்குது. நான் அவர் சம்பந்தமாக ஒரு கதையை உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஒரு தப்பான ஒரு குற்றத்தை நான் உங்களுக்கு முன்னாடி சொல்கிறேன், அவர் அப்படியாப்பட்டவர், அவர் இப்படியெல்லாம் செஞ்சுருக்குதாருன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன், சொல்லுகின்ற செய்தி 100க்கு 100 உண்மை.
இப்படி உண்மையாக இருந்தாலும் பிழையான்னு ரசூலோட கேட்குறாங்க. அப்போ ரசூலில் சொன்னாங்க என்ன தெரியுமா, ரசூலில் சொன்னாங்க இன்கான ஃபீஹி மா தகூலு, நீங்கள் சொல்லுகின்றது உண்மையில் அவரிடம் இருந்தால் அது அதுதான் புறம். அவர்கிட்ட நீ அவர்கிட்ட இருக்கிற குறையை தான் நீங்கள் சொல்கிறீங்க, உண்மையில் அந்த குறை அவர்கிட்ட இருக்குது, அதுக்கு தான் புறம் என்று சொல்லப்படுகிறது. வஇல்லம் யகுன் ஃபீஹி மா தகூலு ஃபகத் பஹத்தஹு. பாருங்கள் எவ்வளோ பெரிய டேஞ்சர். ரசூலுல்ல சொல்கிறாங்க நீங்கள் சொல்லுகின்ற குறை உண்மையிலே யாரை பற்றி சொல்கிறீங்களோ அவர்கிட்ட இருந்தால் அந்த குறையை நீங்கள் மக்கள்கிட்ட சொன்னால் அது புறம், இல்லாத ஒன்றை சொன்னால் அவர் மீது நீங்கள் இட்டு கட்டு விட்டீர்கள். அது அதை விட பெரிய பாவம். இன்றைக்கு வதந்திகள் பரவுறதை பாருங்க, இட்டுக்க நினைச்சி. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து பேங்க்லேருந்து வெளியே வரார், உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவர் பேங்க்குக்கு போயிருப்பார், ஒன்றும் காசு மாத்துறதுக்கு போயிருப்பார், அல்லது ஏதோ ஒரு தேவைக்கு போயிருப்பார். பேங்க்லேருந்து விலங்கி வந்து பார்த்தீங்களா, அவர் இப்போ ரீஷா பேங்க்கில் வட்டியெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு பேசுகிறார், ஆனால் அவர் பேங்க்கோடு தான் இருக்கிறார், வட்டி எடுத்துட்டு வரார். மழை பெய்யுது, மழைக்கு நிற்கிறதுக்கு ஒரு இடமும் இல்லை, ஒரு பாருக்கு கிட்டாலும் நிற்கிறோம், அதை தவிர்த்து கொள்றது மிச்சம் நல்ல. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு பார், கடுமையான மழை, இடி மின்னல், போய்கொள்ளவே முடியாத ஒரு சிச்சுவேஷன். அவர் அந்த மலையிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒரு பாரில் போய் பக்கத்தில் ஒரு அதில் நிற்கிறார். அவர் வாழ்க்கையில் குடிச்சிருக்கவும் மாட்டார், அதை பற்றி டீட்டெயில் அவருக்கு தெரியாது. ஒருத்தர் கண்டுட்டார், இப்போ என்ன செய்யணும்? அவர் அணுகி கேட்கணும், ஏப்பா நீங்கள் உங்களை நேற்று பார் பக்கம் கண்டேன், வைன் ஸ்டோரில் உங்களை கண்டன், என்ன பிரச்சனைன்னு கே. அப்போ அவர் விளக்கம் சொல்லியிருப்பார், மழை பெஞ்சிச்சு, அல்லது ஒருத்தர் வரங்காட்டும் எனக்கு இடம் தெரியாமல் நான் காத்து கொண்டிருந்தேன். இப்போ ஒருத்தர் கண்ட உடனே என்ன சொல்கிறது, பார்த்தீங்களா அந்த ஹசரத் வந்து நேற்று பாரில் இருக்கிறத கண்டேன், இவர் ஒருத்தர் சொல்லிடுவார். அவர் போய் சொல்லிடுவார், அவங்கெல்லாம் என்னப்பா அவர் பாரில் போய் குடிக்கிறாராம். இன்னொருத்தருக்கு அந்த செய்தி போய் அவர் சொல்ல, அவன் குடிகாரன். இப்போ விளங்கிச்சு அவங்களுக்கு, அவர் நின்றது ஒரு சின்னொரு காரணத்துக்காக, ஆனால் அது மாறி 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 போகின்ற சந்தர்ப்பத்தில் அது பிழையான ஒரு வதந்தியை சமூகத்தில் பரப்புறதுக்கு காரணமாக இருக்குது. சரி, அஞ்சாவது நபர்கிட்ட போய் சேர்ந்தாச்சு, இப்போ அவர்கிட்ட மனசில் தெரியும் இவன் குடிகாரன், வாழ்க்கையில் ஒரு குடிச்சே ஒன்றுமே இல்லை, இப்போ குடிகாரன் பட்டத்தை எடுத்தாச்சு, இன்னொருத்தரை பற்றி மனசுக்குள்ளே எடுத்தாச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது. இப்போ அவர் யோசிக்கிறார், இவரை ஃபேஸ்புக்கில் போட்டு சீரழிக்கணும், வாட்ஸ்அப்பில் போட்டு சீரழிக்கணும், பேரை போட்டு இவர் குடிகாரன் போட்டாச்சு. அப்போ அஞ்சு பேருக்குள்ளே சுருக்கமாக இருந்த அந்த தகவல், அதுவும் பச்சை பொய்யான தகவல், நாளடைவில் லட்சக்கணக்கான மக்களுடைய பார்வைக்கு அந்த செய்தி போகிறது. இதுக்கு தான் வதந்தி என்ன சொல்கிறோம். இதில் எவ்வளோ விபரீதம் வருது தெரியுமா? இன்றைக்கு நாங்கள் சமூகத்தோடு ஒட்டி உறவாடி பழகாதன் காரணமாக இதனுடைய விளைவுகளை நம்ம தெரியாமல் இருக்கிறோம். ஏன் தெரியுமா சகோதரர்களே, இந்த வதந்தியை பரப்பினால் ஏற்பட்ட விளைவு இன்றைக்கு எனக்கோ உங்களுக்கோ வந்ததில்லை. இன்றைக்கி பாருங்கள், நிறைய சகோதரர்கள், நிறைய படித்தவர்கள், நிறைய தனவந்தர்கள், அவர்களுடைய பிள்ளைகள் செய்த சில குற்றங்களினால் அந்த குற்றங்கள் வதந்திகளாக பரப்பப்பட்டு சிறிய குற்றங்கள் பெரிய குற்றங்களாக மாற்றப்பட்டு சமூகத்திலே சீரழிக்கப்பட்டு இன்றைக்கு சொந்த ஊரை விட்டு எங்கேயோ காட்டுக்குள்ளே போய் வசிக்கிறார்கள், சொந்த நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போய் வசிக்கிறார்கள். என்ன காரணம் தெரியுமா? அந்த அளவுக்கு சீரழிக்கப்பட்டு விட்டார்கள், அவர்களுக்கு சமூகத்தில் முகம் காட்ட முடியாது. இது வதந்திகளை பரப்புறதுனால் ஏற்பட்ட விபரீதங்களில் முதலாவது விபரீதம், சொந்த ஊரில் வாழ முடியாத ஒரு நிலைமை, நண்பர்களுக்கு முகம் காட்ட முடியாத நிலைமை, குடும்ப அங்கத்தவர்களோடு சேர்ந்து நடக்க முடியாத ஒரு நிலைமை, மனைவியிட முகத்தை பார்க்க முடியாத நிலைமை, பிள்ளைகளோடு உறவாட முடியாத நிலைமை. ஏன்? யார் ஒருத்தன் ஒரு செய்தியை இட்டு கட்டினான், பப்ளிக் பண்ணி விட்டான், பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு போக இல்லாது மகளுக்கு ஸ்கூலுக்கு போக இல்லாத எல்லாரும் கேட்பாங்க, உங்களோட வாப்பு இப்படி செஞ்சாரா, உங்களோட வாப்பு இந்த குத்தத்தை செஞ்சாரா, எவ்வளோ பெரிய அநியாயம் தெரியுமா? அன்புக்குரிய சகோதரர்களே, அதே மாதிரி பெண்கள், பெண்மணிகள் நல்ல சாலிகான முறையில் வீட்டிலே கட்டி காத்து வளர்க்கப்பட்ட எத்தனையோ பெண்களுக்கு சில கோபங்களை காரணம் காட்டி சிலருடைய பழிவாங்கலுக்காக சில பெண்களை பற்றி ஒரு செய்தியை பரப்பிடுவாங்க. அவள் பெருசாக நல்லமாக படலை, ஃபெஸ்ட்டுக்கு அப்படி தான் சொல்லுவாங்க, அந்த பொம்பளையா பெரிய எனக்கெல்லாம் படலை. இந்த செய்தி இன்னொருத்தருக்கு போகிற நேரத்தில் அவள் சரியில்லையாம், அவள் சொன்னது என்ன, எனக்குன்னா அந்த குட்டியை பற்றி படலை, எனக்கு கல்யாணம் பேசுகிறவங்க சொல்லுவாருங்க, அல்லது அந்த பொம்பளை எனக்கு படலை என்னத்தோ இவர் சொல்கிறோம், அந்த பொம்பளை சரியில்லையா, இப்படி போய் போய் அஞ்சாவது பத்தாவது ஆள்கிட்ட போகலே, அந்த பொம்பளை இந்த எல்லாம் குத்தமெல்லாம் செய்கிறான், அந்த பொம்பளை ஆக மோசம், இப்படி அந்த செய்தி போகுது. சொன்ன என்ன சொன்னான், எனக்கு படலைன்னு சொன்னார், அவ்வளோ தான். ஆனால் இப்படி இன்றைக்கு சமூகத்தில், அதிலும் குறிப்பாக முஸ்லீம் சமூகம், இதை வதந்திகளை பரப்புவதை பற்றி கொஞ்சம் கூட பயப்படுகிறார்கள் இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களை, வதந்திகளை பரப்பினா பொய்யான தகவல்களை உண்மையாக அது குற்றமாக இருந்தாலும் பப்ளிக் பண்ணுறதே எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? சில குற்றங்களுக்கு பப்ளிக் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒரு தாய், ஒரு ஒரு மௌலவின்னு எடுத்துக்கிறோம், இவர் மௌலவி என்ற பெயரை வச்சுக்கொண்டு சமூகத்தை வழிகெடுத்துகிற வேலை தான் செய்கிறார். நான் சொல்வது உண்மை, குர்ஆன் இருக்குது, ஹதீஸ் இருக்குது, பச்சை பொய்யான இஸ்லாத்துக்கு புறம்பான சமூகத்தில் பிரச்சனைகளை தோற்றுவிக்கிற அளவுக்கு மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை பப்ளிக்காக சொல்கிறார் என்றால் அவங்கள பற்றி பப்ளிக்காக என்ன செய்யலாம், விமர்சிக்கலாம். இப்படி ஒருத்தர் வாரார், இவர் பொய்யான பெயரோடு வாரார், பொய்யான குவாலிஃபிகேஷனோடு வாரார், இவர் யாரும் நம்பிடாதீங்க.
அதே மாதிரி பிஸ்னஸில் அவன் பெரிய கம்பெனி வச்சிருக்கிறான், பெரிய பெரிய லேண்டுகளுக்கு சொந்தக்காரனாக இருக்கிறான், எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை தாங்கன்னு மக்களை நிறைய பேர் ஏமாத்துறான், எத்தனோ பேர் பழிவாங்க, எத்தனோ பேர் அதுகளுக்கு மாட்டிக்கொண்டிருக்கிறாங்கன்னு அப்படியாப்பட்டவர்களை சமூகத்துக்கு காட்டலாம். இவன் ஏமாத்துறான், யாரும் இவனை நம்பி கொடுத்துடாதீங்க. ஏன், எத்தனோ பேர் மாட்டியிருக்கிறாங்க. இது மாதிரி நம்ம 1000 பேர் சிக்க போகிறார்கள், அவர்களை பாதுகாப்பதற்காகவே எங்களுக்கு இப்படி சொல்லலாம். இப்படி இஸ்லாம் அனுமதிக்கப்பட்ட சில காரணங்களை தவிர ஒரு குறையை பப்ளிக் பண்ணுறது மிகப்பெரிய